வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, NPHH ரேஷன் அட்டையை PHH ரேஷன் அட்டையாக மாற்றம் செய்யலாம். வெளியானது மிக முக்கிய அறிவிப்பு. நாடு முழுவதும் அனைத்து மாநிலங்களிலும் மாநில அரசின் உணவு வழங்கல் துறை மூலம் ரேஷன் கார்டு விண்ணப்பிப்பவர்களுக்கு எளிய முறையில் ரேஷன் கார்டு வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் ரேஷன் கார்டுகள் குடும்பத் தலைவர்களின் வருமானத்தை பொறுத்து 5 வகையில் உள்ளது. எனவே இந்திய அரசின் இந்த திட்டம் மூலம் குறைந்த விலையில் பருப்பு, அரிசி, மளிகை பொருட்கள், எண்ணெய், கோதுமை உள்ளிட்ட வீட்டு உபயோகப் பொருட்கள் ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது. அதோடு மட்டுமல்லாமல் மத்திய மாநில அரசுகள் கடந்த 2021 ஆண்டு ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் கொரோனா தீவிரமடைந்ததால் ஊரடங்கு அமலில் இருந்த நிலையில் மக்களுக்கு இலவச மளிகை பொருட்களை ரேஷன் கடைகள் மூலமாக வழங்கியது. அதேபோல ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டம் நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது இந்த திட்டமானது மற்ற மாநிலங்களில் தங்கி வேலை பார்க்கும் தொழிலாளர்கள் பயன்படும் வகையில் கொண்டு வரப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஏராளமான ரேஷன் அட்டைதாரர்கள் பயன்பெற்று வருகின்றனர். தற்போது ரேஷன் கார்டில் பெயர் மாற்றம் செய்தல், புதிய அட்டை விண்ணப்பித்தல், ரேஷன் கார்டில் பெயர் நீக்கம் உள்ளிட்ட வேலைகள் ஆன்லைன் மூலமாக எளிதாகவே செய்யலாம். இந்நிலையில் மத்திய அரசு அனைத்து மாநில அரசுகளும் அளித்த பரிந்துரைகளை அடிப்படையாக கொண்டு ரேஷன் கார்டு தரநிலைகள் மாற்றம் கொண்டு வரப்படும் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதாவது உணவு வழங்கல் துறை வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் கிட்டத்தட்ட நாடு முழுவதும் 80 கோடி மக்கள் பயன்பெற்று வருகின்றனர். அவர்களில் பொருளாதார ரீதியாக செல்வாக்குடன் இருப்பவர்கள் பலர் எனவே இதை கருத்தில் கொண்டு தற்போது ரேஷன் கார்டு தரநிலைகள் மத்திய அரசு வழங்கல் துறை, அதாவது மத்திய உணவு வழங்கல் துறை மாற்றம் கொண்டு வர உள்ளது. அந்த வகையில் புதிய தரநிலைகள் முற்றிலும் வெளிப்படையானதாக மாற்றம் செய்யப்படும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. ஸோ உங்களுடைய ரேஷன் அட்டை வந்து அதாவது PHH ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ NPHH ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்கள், அதாவது நிறைய வசதி படைத்தவர்கள் வந்து PHH வச்சுருக்கிறாங்க, அவங்க ஃபுல்லாமே NPHH-க்கு மாற்றப்படுவார்கள். அதே மாதிரி NPHH-ல நிறைய ஏழ்மையான மக்கள் இருக்காங்க, அதாவது வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடியவங்க, ஆண்டு வருமானம் வந்து 72,000 கீழே இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் வந்து NPHH ரேஷன் அட்டை வைத்திருக்கிறாங்க. அவங்க ஃபுல்லாமே PHH ரேஷன் அட்டையாக மாற்றப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ NPHH ரேஷன் அட்டை வைத்து கஷ்டப்படக்கூடியவர்கள் எல்லாருமே PHH-ஐ மாற்ற நிறைய பேர் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் கிடைக்காத பட்சத்தில் அவங்களுக்கு எல்லாமே மத்திய அரசு அவங்களுடைய உண்மையில ஏழ்மையானவர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு மட்டும்தான் இன்னமும் அரசு வழங்கும் பொருட்கள் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இதற்கான அறிவிப்பு வந்து வெகு விரைவில் வெளியாகலாம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு வருடமாகவே இந்த தரநிலைகளை மாற்றுவது குறித்து மத்திய அரசு மற்றும் 32 மாநிலங்களும் கலந்து ஆலோசனை பண்ணிட்டு வர்றதாக தகவல்கள் வந்து வந்த வண்ணம் இருக்குது. ஸோ ரேஷன் அட்டை NPHH-ஐ PHH-ஐ மாற்றம் செய்வர்கள் வந்து உரிய ஆவணங்கள் கொடுத்து தற்போது மாற்றிக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்துட்டுருக்கு. ஸோ அதுக்கு என்னென்ன ஆவணங்கள் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பெயர் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னா வறுமை கோட்டிற்கு கீழே உங்களுடைய பெயரை சேர்க்கணும். அப்படி சேர்ப்பதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அப்போ அப்படி தெரியல அப்படின்னா நீங்கள் நேர ஏதாவது ஒரு ஜெராக்ஸ் கடைக்கு போயிட்டு வறுமை கோட்டிற்கு கீழே வந்து என்னோடய பெயரை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதற்கான படிவம் தருவாங்க. அந்த படிவத்தை ஃபில்லப் பண்ணி வட்ட வழங்கல் அலுவலகத்தில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க ஓகே பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி அதற்கு என்னென்ன ஆவணங்கள் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வருமான சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ், இது ரெண்டுமே வேண்டும். இதை அதில் அட்டாச் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வருமான வரி கட்டக்கூடியவராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கட்டாயமாக இது தரமாட்டாங்க. அதுக்கப்புறம் சொந்த வீடு அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. வறுமை கோட்டிற்கு கீழே இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஆண்டு வருமானம் 72,000 அப்படின்னு சொல்லி உங்களுடைய ரெவன்யூ இன்ஸ்பெக்டர்கிட்ட ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும், அதாவது வருமான சான்றிதழ் வாங்கணும். இதையெல்லாம் ஒன்றாக இணைத்து உங்களுடைய வட்ட வழங்கல் அலுவலகத்தில் நீங்கள் கொண்டு சமர்ப்பித்தீங்களான்னா அவங்க அதை பரிசீலனை பண்ணி வறுமை கோட்டிற்கு கீழே உங்களுடைய பேரை சேர்த்துருவாங்க. அப்படி சேர்த்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு டிப்ஸ் ஐடி அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஐடியை எடுத்துகிட்டு நீங்கள் NPHH ரேஷன் அட்டை வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த டிப்ஸ் ஐடியை எடுத்துகிட்டு நான் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவங்க தான் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த நம்பரை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் NPHH ரேஷன் அட்டை வச்சுருந்தீங்கன்னா அதை PHH-ஐ மாற்றுறீங்க அப்படின்னா உடனே மாற்றி தருவாங்க. நடிகர் நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.